அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கு. இனிமேல் இந்த இந்த ஹாலெலாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல, படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வழி வழி வந்து வழி வந்தால் ஓடுறது அதோட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் டே பார்க்கலடா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாமா? அது இந்த பைரசியெல்லாம் தமிழ் ஆகஸ்டில் பார்த்துக்கலாம். அவரை டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் இந்த இருக்காங்க ஜனங்கள். இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார், இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும், அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி, எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மாரி இந்த படம் நல்லா வெற்றின்னு சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டு நேற்று நைட்டு தான் டிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு இருந்தாலும் போகலான்னு நாங்கள் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:30 ஃபுல்லாகிடுச்சு. ரெண்டு சீட்டு தான் வேகன்சி இருந்தது. அது என்னென்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் கேட்டார். ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து 8:30 ஷோவா பிவிஆர். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் கூட இட்லிஸ்டிக் வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலாம்னு நினச்சேன், ஓடி அது பொய்யன்னு தெரிஞ்சிடும். அதனால இது வந்து அந்த மாதிரிலாம் தெரியாது, உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு. நன்றி சார், தியாகன் சார். நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருக்கேன். எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜ் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜ் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும். சிரிப்பார் என்னை பார்த்த உடனே, ஆனால் உள்ளுக்குள்ள மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆயிடுச்சா, காஸ்ட்யூம் ரெடி ஆயிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஒரு டைரக்டர் இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா, அப்படி தான் இருக்காது. ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார், சூப்பர் சார், சார் வேணா ஒன்று எடுத்து நல்லா இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை ஒன் மோர் சார் அப்படின்னு. அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில், ரொம்ப சாஃப்ட்டு தான் அந்த சைலண்ட்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடும், முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் வந்து அங்கே வந்து அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலலாம் வந்து ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்த்தோம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. தெரியுது, அதாவது
அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லைங்க. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறோம், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது. அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும், ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்டர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரசாந்த்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல படங்களை பண்ணணும், மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். சிம்ரன், சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல் முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்மசக்கரம்னு நினைக்கிறேன், அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதை விசாரித்து அப்புறம் கொண்டாட்டம்னா அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வர வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் இறாது. ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராப்ளம் ப்ராப்ளம் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி நான் இதுக்காக நான் டைலாகை மேகாட் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஆ உங்களுக்கு இந்த வீடு பெருசுன்னா, அவனுக்கு இந்த இது பெருசுன்னா, அது தாத்தாவுக்கு அது பெருசுன்னா, அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பண்ணிட்டேன்னா என்ன, நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் ட்ராலி கூட போவேன். ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்தின அதே மாதிரி பேசுவாங்க, நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு இல்லை இல்லை நான் டைலாக் பண்ணுறேன் கட் கட் கட்டுன்னு அதே மாதிரி. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராக்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையே சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு ரெண்டு படத்துலேயே நட்புக்காகவேலையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வர பண்ணும் பாவன் நச்சாடு, இல்லை இல்லை பாவன் நச்சாடு நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்போ பின்னுறாங்க, 29 வருஷம்தான் ஆச்சா நீங்கள் வந்து, இன்னும் வளர நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணும்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நினச்சிட்டு தான் இருந்தார். தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரியை அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இதுன்னு எல்லாம் நானும் கமல்சார் எல்லாம் லைவ்லேயே உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில். அவர் வெஜிடேரியன், அதெல்லாம் கை கழுவிட்டு போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து 2:00 பண்ணிட்டு இருந்தார், போயிட்டு இன்னும் சாகலை சிக்கன் சார் இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போது வந்து அந்த ஜோக்கர் எல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விட நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன் அந்த சினிமாவை. வனிதா நீ பாராட்டின பாராட்டுக்கு உங்கள் அம்மா வரலாம், எல்லாரும் உங்கள் கழுத்தில் வந்து செய்தி எடுத்து பிரசாதத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க மஞ்சுக்கா. மஞ்சுக்கா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா அவங்க போட்டுருக்க செயின் வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே, ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க, உனக்கு 16 ரூட்டை கேட்குறாடா அவங்க. அந்த இடம்லாம் செம்ம கிளாஸ் தேட்டர் ஏங்க, நம்ம பார்த்த பிரிவி தேட்டர்லேயே கிளாஸ் ஆங்க. ஸோ ஹீரோயின் அவங்க, அவங்களோட நான் படம் பண்ணணும், ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும், நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின்.
ஆஃபீஸில் வாங்க. எல்லோரும் ரிசர்வ் வங்கியிலேருந்து எல்லாருமே என்னுடைய வாழ்த்துக்கள். தியாகராஜ சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் அந்த வில்லனாக தான் நடிச்சிருக்கார் நிறைய படம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டோன்னா, சரி இவர் நம்மளை மாதிரி கத்துவாரா எப்படி இருப்பார் அப்படின்னா அப்படியே நடிச்சிருந்தா நான் போனேன். ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர். ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன் அது தெரியும். அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவரோட அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான வர இடத்துல வர வேண்டிய இடத்துல வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லா இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் வளர்த்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.